மயில் டிவி மக்களே வணக்கம். வீட்ல ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு ஆகாதீங்க காண்டா, லைஃப்ல ஜாலியா இருக்க போடுங்கடா வெங்காய போண்டான்னு தூத்துக்குடியில இருந்து ஒரு அண்ணாத்தே நம்ம மகிழ் கிச்சனுக்காக வெங்காய போண்டா செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஆமாங்க, தூத்துக்குடி முத்துக்குமார் அவர்களின் கடும் உழைப்பில் விளைந்த காரசாரமான வெங்காய போண்டா எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூத்துக்குடி வீரோடு வெங்காய போண்டா. 5:30 ஆச்சுன்னா நாங்க எல்லாருமே வெங்காய போண்டா டீயோட சாப்பிட்டு போல 8:20 பேங்க்ல. இப்ப அந்த வெங்காய போண்டா எப்படி வீட்டுல செய்யறதுன்னு உங்களுக்கு கட்டப்போம். இது பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் வெட்டி வச்சிருக்கேன். அதனால உளுத்து விட்டுக்கோங்க. நல்லா பாத்தீங்களா, இப்ப நல்லா உளுத்து வச்சிருக்கேன். இந்த உளுத்து வர உப்பு, தேவையான உப்பு. உப்பு எடுக்கிறதுக்கு தூத்துக்குடி உப்பளத்துக்கே போயிட்டாங்க போல. முன்னாடி பாத்துட்டு கூட போட்டுக்கலாம். மிளகா பொடி, காரம் வந்து தேவையான அளவு. குழந்தைகள் இருக்க வீட்டுல கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். இதுக்கடுத்து பச்சை மிளகா, பச்சை மிளகா அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பூண்டு பேஸ்ட், கருவேப்பில் மல்லி இலைலாம் எல்லாரும் கிள்ளி தான் போடுவாங்க, நாங்க அள்ளியே போடுவோம். இதோட கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு, அது மாதிரி அரிசி மாவு. அரிசி மாவு வந்து முருகுறுப்புக்காக நல்லா இருக்கும். அதனால வந்து 1 கப் கடலை மாவு. மக்களே, கடலை மாவு இல்லைன்னா கடையில போய் வாங்கிட்டு வந்தாது போடுங்க. இந்த மூட்டை பூஜி மாவெல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. இதுல நீங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம அந்த எண்ணெய் காய வச்சிருக்கோம் பாத்தீங்களா, எண்ணெய், அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்துல தண்ணி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணி முதல்ல ஆட் பண்ண வேண்டாம். சூடான எண்ணெய்லாம் எங்களுக்கு சொம்பு தண்ணி மாதிரி அப்படியே பிசைவோம். தண்ணி கொஞ்சம் நான் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி ஊட்டாயும் தொளிச்சு விடுங்க. இப்ப நம்ம பிசைஞ்சாச்சு. இதை நீங்க ரொம்ப வந்து ஹார்டா உருட்டக்கூடாது. அப்படியே சாஃப்டா உருட்டுனீங்கன்னா தான் வேகம் நல்லா உள்ள வேகும். வெங்காய போண்டாவை எப்படி வெடிகுண்டு மாதிரி அடிக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர்ல வந்தானே, கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தானே எடுத்துடணும். ஈவினிங் டீ ரோடு வெங்காய போண்டா வித் டீ ரெடி ஆயிடும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடணும்னா கீழே இருக்க அக்கௌண்ட் நம்பர்ல பணம் போட்டு விடுங்க. லாக்டவுன்ல ரொம்ப சிரமமா இருக்கு. நன்றி, வணக்கம். பாத்தீங்களா மகளே, நம்ம முத்துக்குமார் அண்ணனுக்கு வேற அக்கௌண்ட்ல பணம் போட வேண்டி இருக்குது. அதனால மகிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க.